ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தம்ப்நெயில் பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட்டு. அவங்க வந்து நல்ல ஒரு கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான். ஸோ அவங்க சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கார் ஓட்டிகிட்டு போக்குள்ளே சடனாக வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகலை, ஒரு பிரேக் ஃபெயிலியர். ஸோ இந்த பிரேக் ஃபெயிலியர் வந்து நம்ம எப்படிலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், ப்ரியராக வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியும் கூட சம்டைம்ஸ் வந்து இது அக்கர் ஆகும். ஏன்னா டியூ டு ஏஜிங், நம்ம காரோட அந்த ஒரு ஒரு பார்ட்ஸோட ஏஜிங்னால ஃபெயிலியருன்றது ஒரு மிஷினில் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு 95% வந்து நம்ம முன்னாடியே நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு யூஸராக என்னென்ன நம்ம சைட்லேருந்து ஒரு மேக்ஸிமமாக என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம அந்த ஃப்ளூயிட் லெவல் செக் பண்ணுவோம், அதை நான் காட்டுறேன். பிரேக் ஃப்ளூயிட் லெவல் வந்து நான் இப்போ உங்களுக்கு இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். ஸோ அவள் வந்து ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம டெய்லி காரை வந்து ஒரு செக் பண்ணக்குள்ளே, இல்லை நம்ம அந்த காரை நம்ம ரெகுலராக பார்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து மூவ் பண்ணக்குள்ளே கீழே ஏதாவது ஃப்ளூயிட் ஏதாவது, அதாவது ஏதாவது ஒரு ஆயில் வந்து ட்ராப் ஆன மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பேசிக் செக்கு. ஸோ இந்த ஃப்ளூயிடு செக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ எப்படியா இருந்தாலும் பிரேக் ஃப்ளூயிட்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத ஒரு இதுவாக வச்சுப்பாங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு இப்போ ப்ரெஷரில் வந்து அது லீக் ஆகுது அப்படின்னக்குள்ளே அதோட ஹையாக இருக்கும். இப்போ நம்ம பிரேக் அப்ளை பண்ணக்குள்ளே அது வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னக்குள்ளே வந்து சம்டைம்ஸ் ஆயில் வந்து அடிக்கிட்டால் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பிரேக் ஃப்ளூயிடு. அப்போ வந்து நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போகக்குள்ளே பிரேக் ஃப்ளூயிட் சுத்தமாக இல்லைனா பிரேக் ஆப்ரேட்டே ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த ஆயில் லீக்கேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுக்கக்குள்ளேயும் அவங்கக்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி சார் நான் கார் ரெகுலராக ஒரு இடத்துல நிறுத்துகிறேன், அந்த இடத்த விட்டு நான் கார் எடுக்கக்குள்ளே பார்த்தா நிறைய ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, இது எங்கேருந்து லீக் ஆகுது எனக்குன்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கான இதை வந்து உங்கள் சர்வீஸ் சென்டர்லேயோ இல்லை உங்கள் மெக்கானிக்கிட்டையோ சொல்லக்குள்ளே அவங்க அதுக்கான ஃபிக்ஸை வந்து பண்ணுவாங்க. அதுக்கு என்ன எதனால் அது வருது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆகும். ஒரு இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னக்குள்ளே நம்ம காரில் எப்பயுமே மோர் தென் வந்து ஒரு 2-3 லிட்டர்ஸ்க்கு மேலே தான் இன்ஜின் ஆயில் இருக்கும். அப்படின்றக்கப்ப அது வந்து ஒரு ட்ராப் ட்ராப்பாக டெய்லி ஒரு 10 ml 10 ml குறையிறப்ப அதோட இது வந்து நமக்கு உடனே தெரியாது. அந்த ஆயில் ப்ரெஷர் எப்போ குறையுதோ அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரோட ஒரு இன்ஜின் பார்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்லேருந்து ஒரு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னக்குள்ளே கண்டிப்பாக அது தரையில் வந்து விழும். அது உழறப்ப நம்ம அதை வந்து நம்ம காரை எடுக்கக்குள்ளே டெய்லி நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக அது ஒரு ஃபோட்டோ எடுத்தோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த நம்ம கார் பாடி பார்ட்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல ஆயில் லீக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம மெக்கானிக்கிட்ட சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரேக் பெடல் சிம்பிள், பிரேக் பெடல் சிம்பிள் வருது அப்படின்னாலுமே ஸோ அது வந்து ஒரு சில காரில் வந்து அந்த பிரேக் பெடல் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம பிரேக் சிஸ்டம்மை வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு காரை எடுக்கக்குள்ளே ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்டாக ஒரு டிரைவ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நாளைக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம காரை வந்து கொஞ்சம் தொடச்சி கிடச்சி வைக்கக்குள்ளே இப்போ இந்த சொன்ன சிம்டம்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். பிரேக் ஃப்ளூயிடுங்கிறது, பிரேக் ஃப்ளூயிட் மட்டும் நம்ம செக் பண்ணக்கூடாது. கார் ஃப்ளூயிட்ஸுன்றதே முக்கியமான ஒரு 3 ஃப்ளூயிட், அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலு, ரேடியேட்டர் ஃப்ளூயிடு அதாவது கூலண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிடு. ஸோ இந்த 3 ஃப்ளூயிடும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒரு வேளை வந்து இதில் எது ஃபெயிலியர் ஆனால் நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடு வச்சுன்னா கார் ரன்னிங்கில் இருக்கக்குள்ளே பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அந்த மொமெண்ட் வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்ஜின் ஆயில், இன்ஜின் ஆயில்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு எதுவும் ஒரு லெவல் வந்து ஒரு இதாகாது. கார் பிரேக் டவுன் ஆயிடும், நம்ம காரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக செலவாகும். இதனால் வந்து வேறு யாருக்கும் எதுவும் பெருசாக இதாகாது. ரேடியேட்டர் கூலண்ட்டும் அப்படி தான், இதனால் நமக்கு எதுவும் ஆகாது, வேறு ஏதாவது ஒரு காருக்கு தான் ஒரு பெரிய செலவு இழுத்துட்டு வந்துவிடும். ஸோ இது இந்த முக்கியமான இந்த 3 ஃப்ளூயிடில் ரொம்ப முக்கியமானது, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிட் தான். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப காஷியஸாக நம்ம பார்க்கணும். இதனால தான் மெக்கானிக்கும் சரி நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ஸ்லையும் சரி நிறைய வீடியோஸ் வந்து ரிப்பீட்டடாக போட்டிருப்பாங்க, இந்த கார் ஃப்ளூயிட் லெவலை வந்து ஒரு லாங் டிரைவ் பிஃபோருக்கு வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இது தான். எங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ் வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு கார் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது. மோர் தென் 15+ இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
காருக்கு ஒரு ஃபெயிலியர் வருது அப்படின்னா சில சமயம் நமக்கு அது என்ன தான் நம்ம காரை சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் அன்பிரடிக்டபுளாக ஒரு மிஷினரியில் ஒரு ஃபெயிலியர் வர்றதுன்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயந்தான். ஸோ இதை தவிர்த்து அவங்க அந்த சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணாங்க, அவங்க அந்த பிரேக் வந்து பிடிக்கல அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லே ஒரு 20 feet ஒரு கார் எதிர்க்க இருக்குன்னா அவங்க வந்து ஒரு கார் முன்னாடி 20 feet இருக்கக்குள்ளே அவங்க பிரேக் ஃபெயிலியர் பிரேக் வந்து பிடிக்கல அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மேஜராக அவங்க பெரிய தப்பு என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை இந்த திடீர்னு இந்த லெஃப்ட்டு இப்போ இது பண்ணி நான் எப்படியோ இருந்து ஸ்ட்ரைட்டாக போய் நிறுத்திடுவேன், இல்லை ரைட் இது பண்ணி ஸ்ட்ரைட்டாக போய் நிறுத்திடுவேன் இப்படின்னு எதுவுமே பண்ணாமல் மேற்கொண்டு ஆக்சிலேட் கொடுக்காமல் ஒரு 60 kilometers ஸ்பீடில் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை குறைச்ச உடனே அது ஒரு 50-45 கிட்ட வரக்குள்ளே போயிட்டு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு வெஹிக்கிளில் கொஞ்சம் ஹிட் ஆகி நின்றுச்சு வெஹிக்கிள். ஸோ ஒரு 45 எனக்கு தெரிஞ்சு 45 kilometers ஸ்பீடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால என்ன இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசாக யாருக்கும் ஒரு பெரிய இன்ஜுரி இல்லை, ஒரு சின்ன ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு மட்டும் லேசான ஒரு மைல்டு இன்ஜுரி இருந்தது. காருக்கான டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன், காரு அது போயிட்டு போகுது. பட் ஸோ இது மாதிரி நம்ம பிரேக் ஃபெயிலியர் அப்படின்னக்குள்ள நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம கன்சிட்ரேஷனில் வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம காரை எடுக்கிறோன்னா உடனே ஒரு லாங் டிரைவ் போகிறத தவிர்க்கணும். இன்றைக்கி காரை சர்வீஸ் பண்ணுறோமா, ஒரு 2 days கழித்து தான் நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போகிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக நீங்கள் அந்த மாதிரி நிறைய லோக்கல்லே கொஞ்சம் சுற்றி பார்த்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அதை விட முக்கியமாக காரை வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை வீக்லி வந்து ஒரு 2 times அட்லீஸ்ட் வந்து எடுத்து மூமெண்ட் பண்ணி அப்பப்போ பார்க்கணும். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஃபால்ட் வந்து விசிபிளாக தெரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஹில் டிரைவில் போக்குள்ள நிறைய டைம் சொல்லுவாங்க காரை எப்பயுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எந்த ஒரு இடத்துலையுமே கார் இன்ஜினை வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் ஆஃப் பண்ணிடவே கூடாது, ஏன்னா பிரேக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, அப்படி பிரேக் பெடல் வந்து உங்களுக்கு டைட் ஆகிடும். நான் வேணால் அதை இப்போ டெமோ வேணால் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ வந்து பிரேக் இப்போ வந்து கார் வெஹிக்கிள் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ நான் பிரேக் பெடல் பாருங்கள், என்னால் ஃபுல்லாகவே அழுத்த முடியல. ஸோ வந்து இவ்வளோ இருக்குது அடியில் ஸ்பேஸு, பிரேக் பாருங்கள் இவ்வளோ தான் உள்ளேயே போகல. ஸோ இப்போ பாருங்கள் நான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும், இன்ஜின் கிராங்க் ஆனது. இப்போ பாருங்கள் இப்போ உள்ளே போகுது பாருங்கள், இப்போ பாருங்கள் உள்ளே போகுது. ஸோ இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டும் காட்டுறேன் உங்களுக்கு, இவ்வளோ தான் ஒரு ஆஃப் தான் ப்ரெஸ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள் நான் இன்ஜின் கீ போட்டு ஆன் பண்ணுறேன், இது பாருங்கள் உள்ளே போகுது பாருங்கள் பெடல். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்ம இப்போ ஓட்டிகிட்ருக்கே இருக்கக்குள்ளே நமக்கு வந்து பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா வண்டியை முடிஞ்ச அளவுக்கு லோ கியர், அதாவது ஒரு செகண்ட் கியருக்கு கொண்டு போயிட்டு பொறுமையாக நம்ம கிளச் எடுத்தோம்னா வண்டி இன்ஜின் பிரேக்கிங்லேயே அப்படியே ஸ்லோவாகும். இது வந்து நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து நம்ம அந்த மொமெண்ட்டில் இந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ இதை வந்து ஒரு சிலவங்க வந்து இதை அப்ளை பண்ணியிருக்காங்க, பிரேக் ஃபெயிலியர் ஆகி இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு ஹில் டிரைவில் போயிட்டு இருக்கக்குள்ளே இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து அவங்க எப்படி அவங்க வெஹிக்கிளை வந்து சேஃபாக ஒரு இடத்துல நிறுத்துனாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த யூசரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. வீடியோவை நான் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக இங்கே சைட்லேயும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த தம்ப்நெயில. தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள், ஏன்னா எல்லாருமே இதை பார்க்கணும். ஒரு மிஷின் ஃபெயிலியருன்றது அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்குது, பட் இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இது போய் சேரணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, எங்கள் ஃபேமிலி மெம்பரில் இப்படி நடந்தது வந்து இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு சேஃப்டி மெசேஜாக தான் நான் பாஸ் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ, பை. Bye.